ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த மொபைல் இருக்குல்ல, எம்ஐயில் வந்து 11X 5G மொபைல் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து 12,000 ரூபா, 12,000 ஆகுது. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. ஜிபி ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8128 மொபைல். உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம்ம தரமாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 12,000 தான். வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. பேக் டோர் தவிர்த்து மற்ற எதுவுமே இல்லை. பேக் டோர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அதோட மேலே ஒரு ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணிட்டா போதும். கேமராலாம் நல்ல லெவலில் இருக்குது. கேமரா உள்ளலாம் எந்த டேமேஜ் எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி கேமரா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃபோன் இருக்குது, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இதை எடுத்துக்காட்டு, ஐஃபோன் உள்ள 12 ப்ரோ மேக்ஸு, 256 GB பேட்டரி ஹெல்த்து வந்து உங்களுக்கு இருங்க காட்டுறேன். பேட்ரி ஹெல்த்து வந்து உங்களுக்கு வந்து 92 இருக்குது. பேட்ரி ஹெல்த்து வந்து 92 இருக்குது. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் தான். இந்த வேறு ஏதோ என்னடா இஷ்யூ இருக்குது, ஏதாவது இஷ்யூ இருக்கா? அவர் என்ன சொன்னார் நான் மறந்துட்டேன். வேறு எதுவும் இல்லைல்ல. ஆ, என்னது இங்கே ராட்சஸா? ஆ, ரைட், ஓகே. அதான் மேலே ஒரு கிராச்சஸ் மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அது கண்ணாடியில், மேலே உள்ள கண்ணாடியில் தான். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபா, 43,000. எல்லாமே நல்லாயிருக்கு, க்ளீனாக இருக்குது. ஆ, 256 GB பேட்டரி ஹெல்த்து 92, சரியா? ஓகே, 12 ப்ரோ மேக்ஸு.